நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா ஹரி கேசவா நாராயண மாதவா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வியூகமூர்த்தி திருப்பார்கடல் வாசுதேவனுடைய திருநாமங்களை அனுபவிச்சுன்னு வந்துருக்கோம். சகஸ்ரநாமத்திலே 142வது திருநாமம் நான்கு தோள்களோட எழுந்துள்ள இருக்கிறார் சதுர்புஜன். தோழழகன் சொல்லினாலே திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகனுக்கு சுந்தர தோளுடையான்னே பேர். சுந்தராயத புஜம் பஜாமகே விரக்ஷண்டமயம் அத்ரி மாஸ்திதம் எத்திர சுப்ரதித நூபுராபகா தீர்த்தமர்த்தித பலப்பிரதம் விதுகு. கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவம்னு பாடினார். மந்தர பிரமண விப்ரமோத்துட்டாக இந்த தோள்கள்லாம் எதுக்காக இப்படி பணைத்து இருக்கு தெரியுமோ? இந்த பக்கம் தேவர்களை தள்ளிவிட்டு அசுரர்களை தள்ளிவிட்டு தான் நடுவில் கயத்தை வாசுகி பாம்பை பிடிச்சிருந்து பார்க்கடலை கடையறதுக்கு ஆரம்பித்தாராம். மந்தர பருவத்தை இப்படி எப்படி போச்சு இல்லையோ? மந்தர பருவத்தத்தை கயத்தை கட்டி கடையணும்னா அந்த தோல் என்ன வலிமையோடு வந்திருக்கணும். அதைத்தான் மந்தர பிரமண மந்தர பருவத்தம் சுத்த சுத்த அதனால் முழு முழுன்னு அந்த தோளில் இருக்கிற தசை மாதிரி நாலு தோளினுடைய பெருமையும் தெரிஞ்சுதான் அப்போ தோழழகா கண்டேங்கிறார். அடுத்தது இந்திரா சமபி நந்தனோத்சுக்காக. இந்திரா தேவினா மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரோடு அணைத்தாரோ இல்லையோ, அவள் தோள்களோடு அணைத்த உடனே இவர் தோள்கள் பனைத்தனவாம். இரண்டு மால்வரை தோள்னு ஆண்டாள் பாசுரம் ரெண்டு தோளாக இருக்கும். மகாதேவியை அணைச்ச உடனே நாலு தோளாயிடும். அவரை பற்றி ஒரு ஸ்லோகம் கேட்டால் 16 தோளாயிடும். அவரை பற்றி ரெண்டாவது ஸ்லோகம் கேட்டால் 256 தோளாயிடும். அதை தான் பெருக்கிக்க வேண்டிதான். ரெண்டு ரெண்டு நாலு நன்னாங்கு 16ன்னா அப்படி வளர்ந்துட்டே போகுமானால் சுந்தராயத புஜம் பஜாமகே எத்திர சுப்ரதித நூபுராபகா. நூபுரகங்கை ஓன்னு ஓடி வருகிறது. சிலம்பார் ஓடி வரும் திருமாலரும் சோழமலை. கடைசியாக சொல்கிறார் மந்தர பர்வத்தத்தை கடைஞ்சதுனால தோள்கள் பனைத்ததா, அல்லது தாயார் மகாலட்சுமி தேவியை அணைத்ததால் பனைத்ததா, அல்லது ராசக்கிரீடையின் போது தோளோட தோள் பெண்கள் தோளை வச்சிருந்து இப்படி சுற்றி சுற்றி அங்கனா மங்கனா மந்தரே மாதவ மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா. ஒரு பெண் கோபிகே ஒரு கண்ணன், ஒரு கோபிகே ஒரு கண்ணன் என்று சுற்றி சுற்றி சென்று இப்படியே தோளோட தோள் கை வச்சிருந்தாராம். இந்த பெண்ணினுடைய தோள் பட்டுப்பட்டு இந்த தோள் வளர்ந்துருத்தான். இந்த பெண்ணனுடைய தோள் பட்டுப்பட்டு வளர்ந்ததுதான். இதில் எதுனால உன் தோள் வளர்ந்ததுன்னு தெரியலையேன்னு ரொம்ப ஆச்சரியமாக ஸ்லோகத்தில் பாடிட்டு இருக்கார். பெருமானுடைய தோள் நன்னா இருக்குன்னு அது பெரியாழ்வாரே சொல்லச்சே மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான்னு பாடினார் இல்லையோ, மல்லர்களை ஆண்ட திண்டோள். ஆனால் இங்கு சொல்லும்போது மல்லர்களை அழித்ததுனால தோள் பணைச்சிருக்குன்னே அவர் சொல்லலை. பாருங்க சொல்கிறதெல்லாம் வேற. இப்போ அவனோட சண்டை போட்டு இவன் போய் இவர் தோளில் பட்டதா சுவாமி பெருமை? அது பெருமை இல்லையே. இந்திரா தேவியினுடைய தோள்பட்டது, கோபிகைகளுடைய தோள்பட்டது, தேவர்களுக்காக பார்க்கடல் அமுதத்தை கடைந்து கொடுத்துட்டோன்னு ஒரு ஆனந்தம். இந்த ஓகை தான் இந்த தோள்கள்லாம் பணச்சிருக்கு போல் இருக்குனால் சதுர்புஜாக தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா. இதை பற்றி சொல்லுகிறாள். சொல்கிற இடத்த பாருங்க, ராமன் ராவணன் அழிச்சுட்டார், ராவணன் கீழே விழுந்திருக்கார். மந்தோதரி நன்கு ராமனை வெய்யணுங்கிறதுக்காக வரா. வெக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஸ்ரீவத்சவக்ஷாக அஜய்யா சாஸ்வத ஸ்திர.
அங்க சொல்லச்சு தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா. இந்த ராமன் ஆறுன்னு நான் தெரிஞ்சுட்டே ராவணா, நீ இவனுக்கு தோக்கவே இல்லை, உன் புலநலக்கம் இல்லாதபடியால தோத்துட்ட நீ. உனக்கு சமமும் தமமும் இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருப்பே, உனக்கு சாந்தி இல்லை, புலநடக்கம் இல்லை, அதுதான் உன்னை கொண்டுடுத்தே தவிர ராமன் கொன்னான்னு நீ சொல்லணும். ஏற்கனவே எத்தனை தேவதைகளையெல்லாம் நீ ஜெயிச்சிருக்கே. அப்போ சொல்லச்சே இந்த ராமனாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சுடுத்து, எல்லாரும் மனுஷன் மனுஷன், மனைவியை இழந்து காட்டில் தவிச்சுருக்கிறவர்னு சொல்கிறா. இல்லை நான் உண்மை தெரிஞ்சுனுட்டே அவனை பற்றி வியக்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா, அவன் ஆறுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், இவர் தான் வைகுந்தத்தில் இருக்கிற தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரா. ராமனை சங்க சக்கரத்தோடு சேவிச்சிருக்கவே முடியாது யாரும். அவர் பிடிச்சிருக்கிறதே வில்லு அம்பு, இதே தான் ஒரு நாள் கீழே வச்சாரே நமக்கே ராமர் கோவில் போக தோணுது. அவர் பிடிச்சிருந்தே இருந்தால் தான் போகும். ராமர் கோவிலாம் கையில் வில்லு இல்லை அம்பு இல்லைன்னு ஆர்ட்டியானு சொல்லி பாருங்க. அது நீள கூறான அம்பு இருக்கலாம், அர்த்த சந்திரத்தான் அம்பு இருக்கணும், இருந்தால் தான் அவர் ராமன். கடைசி பட்சம் கும்பகோணத்தில் இருக்கிற ராமன் லக்ஷ்மணன்ட்ட வில்லு கொடுத்துட்டார். ஒரே ஒரு ஊரில் மட்டும் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் கும்பகோணத்தில் ராமசுவாமி கோவில் போனா அவர் வில்லை மட்டும் சேர்த்து பிடிச்சிருப்பார் லக்ஷ்மணன். அவர் ஒன்றுக்கு ரெண்டு வில்லு வச்சுருக்கார், ராமன் கையில் வில்லு இருக்காது. பட்டாபிஷேகத்தின் போதாவது அண்ணா கொடு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார் போல் இருக்கு. ஆஹ், பெருமான் ராமன் சொன்னா வில்லு, ஆனால் இவ என்ன சொல்றா, இவளுக்கு கண்ணில் பட்டுதானே தெரியல, ஆனால் சங்க சக்கர கதாதரகாங்கிறா, அவ கண்ணுக்கு பட்டிருக்குன்னு அர்த்தம். அது நம்ம கண்ணுக்கு படாத இருக்கலாம், பக்தர்கள் கண்ணுக்கு பெருமான் காட்டுடுவர் இல்லையோ. கையினார் சுரிசங்க நலாழியர் நீழ்வரை போல் மெய்யினார் துளப விரையார் கமல் நீள்முடி எம் ஐயனார். பெரிய பெருமாளை பற்றி அமலநாதிபிரான்ல திருப்பாணாழ்வார் பாடிட்டுருக்கார். எல்லாரும் பெரிய பெருமாள் ரங்கநாதனை சேவிச்சிருக்கிறோம் இல்லையோ, ரெண்டே திருக்கைகள் தானே. ஆனால் கையினார் சுரிசங்க அனலாழியர்ங்கிறார், சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிற பெரிய பெருமாளை பார்த்தேன்னா இங்கே இருக்கார் அவர், அவர் ரெண்டு கையோடு இருக்காரேன்னா அவருக்கு காட்டியிருக்கார். திருப்பாணாழ்வாருக்கு காட்டினார், காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரவந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனின்னு திருப்பாணாவரை பற்றி சொல்கிறோம் இல்லையோ. ஆக சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ட்ரஹா சதுர்புஜா, நான்கு தோள்களோடு இருக்கான். இப்போ இந்த நாலு திருநாமங்கள் முற்று பெற்றன. 142 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வியூகமூர்த்தி திருப்பார்கடல் வாசுதேவனுடைய திருநாமங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ பார்க்க வேண்டியது 143வது திருநாமம். கீழே பார்த்தது சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தம்ட்ரஹா சதுர்புஜா, இனிமே பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா சகிஷ்ணு, இந்த நாலு முடிஞ்சு போச்சுன்னால் அத்தோட வியூகாவதாரம் முடிஞ்சிடும். அப்புறம் விபவாவதாரத்தை தான் பார்க்கணும். பகவான் நாம் செய்யும் அனைத்து குற்றங்களையும் ஒத்துக்கொள்ளுகிறார். இது இப்போ 16வது ஸ்லோகம் ஆரம்பம். பிராஜிஷ்ணுர் போஜனம் போக்தா சகிஷ்ணு ஜெகதாதிஜா, இதெல்லாம் 16வது ஸ்லோகம். அதில் இப்போ பார்க்கறது பிராஜிஷ்ணு. பிராஜிஷ்ணு பிராஜிஷ்ணுனால் அதீதமான ஒளியோடு இருக்கார். 143வது திருநாமம் பிராஜிஷ்ணு. அப்படி என்ன இந்த பெருமாளுக்கு பெருமைனால், இதமேவ யதோக்தம் வியூக்ய பிராஜிஷ்ணு உபாசித்திருப்பியா பிரகாசனசீலா. திருப்பார்க்கட வாசுதேவனை யாரெல்லாம் உபாசிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கலாம். பிராஜிஷ்ணுன்னு சொன்னால் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம்லாம் சொல்ல பாருங்க. அப்போ விஷ்ணு பிரபவிஷ்ணு ஜிஷ்ணு அப்படின்னு சொன்னால் பிரகாசமாக இருக்கிறவர்னு அர்த்தம். பகவானை பற்றி உபனிஷத்து சொல்லச்சேவே ஆப்ரண காத்து சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா, பொன்மயமான மீசையோடு இருக்கார், பொன்மயமான கேச அலங்காரத்தோடு இருக்கார், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அத்தனையும் தங்கமயமாக இருக்கார். சுவாமி இப்படி ஒரு வர்ணன் நாங்கள் பார்த்ததே இல்லை, எங்கே போனாலும் கண்ணங்கரையில் மேகவண்ணன் முகில்வண்ணன் கடல்வண்ணன் சொல்லிட்டு இப்போ என்ன சாத்திரமானால் எல்லாம் ஒரே சகப்பு பொண்ணுங்கிறது என்னால் பொன் வரணங்கிறதுக்கு சொல்லலை. ரொம்ப பொன் வரணமாக இருந்தாலே கொஞ்சம் சுமாராகத்தான் இருப்பாள், அவ்வளோ எடுபடாதுன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த சம்பிரதாயத்தை பொறுத்தவரையும் கண்ணன் கருப்பு, ஆனால் எதுவாக இருந்தாலும் கருப்பை தான் இவன் ஏற்றுப்பாள். வெடுப்பாக இருக்கணுமான மகாலட்சுமி உத்தி தான் இருக்கலாம், அவன் மட்டும் சிவப்பாக இருக்கலாம். மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள்னு ஆழ்வார் போஷம். கருங்கண்ணி கருத்த கண்ணோடே செவந்த திருமேனியோடே மகாலட்சுமி, சிவப்பு கண்களோடே கருத்த திருமேனியோடே விஷ்ணு. இப்படி தான் இவன் ரெண்டு பேரையும் நம்ம எப்பவுமே சேவிச்சிருக்கோம். அப்போ இது பொன் வர்ணம்னு சொல்கிறது என்னால் பொன் போன்ற ஸ்பிருகணீயமான மதிக்கத்தக்க வர்ணம்னு அர்த்தம். பொண்ணுங்கிறதுக்காக சிகப்புன்னு அர்த்தம் இல்லை, இது பொண்ணுன்னு சொன்ன உடனே ஒரு மதிப்பு வரலையா, வெறுமை பாருங்களேன். 2500 தானே ஒரு துண்டு, இப்போ வாங்க போகிறோம்னா அவ்வளோ தானே. இப்போ நீங்கள் 2500 ஒருத்தருக்கு வச்சல பாக்கல கொடுத்து பாருங்க, அதுவே ஒரு லக்ஷ்மி படத்தை போட்டு ஒரு தங்கத்துண்டை வச்சு கொடுத்து பாருங்க, ஜாகிரதையாக உள்ளே வச்சுடுவா, 2500 போகிறதுக்குள்ளே செலவஞ்சு போடும்.
ஆனா தங்க துண்டை கொடுத்திருந்தா அரான செலவிப்பாவா கொடுத்து வச்சு வெத்தலைப்பாக்கல் வச்சு கொடுத்தா தங்கமா கொடுத்தா தங்கம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அதே 2500 தான். 2500 கொடுத்தா பெருமை தெரியாது. அதுக்கு தான் ஸ்பிருகணீயத்துவம்னு சொல்ல ஒரு பெருமை தெரியறது இல்லையோ. அந்த பெருமையோடு எப்போதும் ஒளிவிட்டு கொண்டிருக்கிறாராம். ஒளி கீழே சொல்லச்சே தத்துர்புஜா, நான்கு திருக்கைகளோடு இருக்காரோ இல்லையோ, நாலு திருக்கைகளோடு ஒளிவிடுகிறார்னு அர்த்தம். பிராஜிஷ்ணுனா அந்த கைக்கே ஒளி, அதை சேவிக்க சேவிக்க எப்படி இருக்கான், தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே. பெருமாள் கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டுவிட்டார். 11வது அத்தியாயம் அர்ஜுனன் பார்த்துட்டான், நன்னாத்தான் இருந்தது, தனக்கு தான் தான் ஆசைப்பட்டான், தான் கேட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஆனால் அப்படி உடம்பு நடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுடும். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை கண்ணா, அதனால சந்தோஷமா இருக்கு, ஆனால் பார்த்ததே இல்லை அது பயமாகவும் இருக்கு. ரெண்டையும் சொல்லிட்டான். இப்படி யாரா நான் பார்த்துருக்கேன்னா, கோர ரூபமா இருக்கு, கோபவான் உக்ர ரூபா, இந்த உக்ரமான வடிவத்தோட வந்திருக்கிறே நீர் ஆர்னா, அகம் காலோஸ்மி லோகக்ஷயகிருது பிரவிருத்தா, நான் தான் காலதேவன், இந்த உலகத்தை அழித்து என் வாயிலிட்டு கொள்வதற்காக வளர்ந்து நிற்கிறேன் அர்ஜுனானால் தவித்தான். போறோம், இது நன்னா நான் சேவிச்சுட்டேன், இனிமே எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை இல்லை. இப்போ தேனைவ ரூபேன சதுர்புஜேன, பழையபடிக்கு நாலு தோள்களோடையே கண்ணா நீ குறைச்சுக்கோன்னா, அங்கதான் சந்தேகம். வேதாந்த் தேசிகன் கேட்டார், அது என்னது பழையபடி நாலு தோள்களோடே, அவன் சொல்ற வரைக்கும் நன்னா இருக்கு நம்ம கேட்கறதுக்கு, ஆனா அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இப்ப பழையபடி நாலு தோளா, பழையபடி ரெண்டு இல்லையா, கண்ணனுக்கு பழையபடி நாலானால் அப்பப்ப நாலு தோள்களோட கோகுலத்திலேயே சேவை சாதிக்கிறான். கண்டிப்பா அர்ஜுனனுக்கு உத்தவருக்கு சஞ்சயனுக்கெல்லாம் நாலு தோள்களோட இருப்பறான். தனக்கு ரொம்ப அந்தரங்கமானவாள் கூட இருந்தா சட்டுன்னு ரெண்டு தோளா இருக்கிறத நாலு தோளாக்கின்னு நன்னா இருக்கானு வரான். அந்த மாதிரி நமக்கெல்லாம் காட்டு வரான்னா, நமக்கு முதல்ல அவருங்கிறதே தெரியல, தெரிந்த விற்பாடு ரெண்டு தோள் தெரிஞ்சு நாலு தோள் தெரிஞ்சு அப்புறம் தான் நம்ம கிட்டக்க போக. அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு பெரியாழ்வாருடைய பாசுரம், மெச்சூது சங்கமிடத்தான் நல் வேயூதி. ரொம்ப ஆச்சரியமா பெரியாழ்வார் திருமணம் சாதிக்கிறார். கண்ணனும் மற்ற குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கார். இப்போ நம்ம பார்க்கறது பிராஜிஷ்ணு ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். கண்ணனும் குழந்தைகளும் விளையாடிட்டு இருக்கிறச்சு அவருக்கு விளையாட்டு காட்டு வரோம். அப்பூச்சி காட்டுதல்னு கண்ணன் ஒரு விளையாட்டு பண்றார். இந்த கண்ணை புரட்டினா உள்ள இருக்கிற ரப்பை சகப்பா தெரியுமோ இல்லையோ, ரப்பை இப்படி திருப்பினோன்னா குழந்தைகள்லாம் பண்ணுவாள், இப்படி திருப்பினா உள்ள சகப்பு தெரியுமோ இல்லையோ, அதை போல இப்படி பண்ணா குழந்த இது என்னது பூச்சி காட்டுறாப்பர் இருக்கேன்னு பயப்படும்னு இது நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ராப்பத்து அரையர் சேவை நடக்கிறது இல்லையோ, அதை போல அந்த நாளில் அரையர் சேவை நடந்திருக்கு. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் முதல் அஞ்சு நாள் உற்சவம், அரையர் சுவாமி தாளம் தட்டுறார். மெச்சூடு சங்கமிடத்தான் நல் வேயூதி பாரதத்தில் பத்தூர் பெறாதவன் அப்பூதான் அப்பூச்சி காட்டுகின்றான், அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றார். ஆருக்கும் குண்டூசி நலம் கொடுக்க மாட்டேன்னு துரியோதன், அதுக்காக கண்ணன் பாண்டவ தூதனா நடக்கிறார். அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். அன்னைக்கு பாண்டவ தூதனா நடந்தவர் இன்னைக்கு சின்ன குழந்தையா நாலு வயசு குழந்தையா விளையாடிட்டு இருக்கார். அப்ப குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்ட அப்பூச்சி காட்டுகின்றான்னு பாடினார். அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கணுமோ இல்லையோ, முத்திரை வச்சு காட்டுவாடோ இல்லையோ, அப்படி பண்ணி காமிச்சார், நாட்டி மாடுறார் அவர். அதனால அப்பூச்சி காட்டுகின்றான்னா பின்னாடி கோட்டியில எம்பாருங்கிற மகாச்சாரியர் இருந்தார். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாக்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலி. ராமானுஜ பதச்சாயான அந்த சுவாமிக்கு திருநாம். அவர் பின்னாடியிலேருந்து பார்த்தவர், இப்படியா கண்ணன் அப்பூச்சி காட்டியிருப்பார், இது என்ன நம்ம வீட்டு குழந்தை காட்டுறாப்புறன்னா இருக்கு, அவர் மகனொருவுக்கல்லாத மாமேனி வண்ணன் இப்படி காட்டியிருக்க மாட்டார்னு அவர் மாற்றி வச்சு அபிநயம் பிடிச்சாராம். அது அப்படி இல்லை இப்படின்னு பின்னாடியிலேருந்து காமிச்சிருக்கார். அவர் சட்டுன்னு உடனே பிடிச்சுட்டார். ஓ கண்ணன் அப்பூச்சி காட்டுறதுன்னா கண்ணை புரட்டி விழிக்கிறது இல்லை போல் இருக்கு, அப்படி ஒத்துணும் இல்லை யசோதை இல்லை நந்தகோபாலன் இல்லையான்னு பார்த்துக்கிறான். குழந்தைகள் மட்டும்தான் இருக்கான பயப்படுத்துறதுக்காக சட்டுன்னு ரெண்டு தோளா இருக்கிறத சங்க சக்கரத்தை பிடிச்சு நாலு தோளாக்குறான். பார்க்குற குழந்தைகளுக்கு இது என்ன ஒரு பூச்சியாட்டம் இருக்கு, அது என்னது ஒரு பூச்சியாட்டம் இருக்கு, இது சுத்தி சுத்தி வர சக்கர பூச்சி, இது அது சங்க பூச்சி, ஓ இது என்னவோன்னு பயந்து போய் கதறுவாளாம். பயந்தான்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு குறைச்சு விடுவான். குறைச்சுட்டு ரெண்டே தோள்களோட இருந்து குழந்தைகளே பயப்படாதீங்க, ஆர்டியான்னு சொல்லிடாதீங்க, நீங்க ஆறான வந்த உடனே இப்படிதான் ஏதோ கண்ணன் ரெண்டு கையில பிடிச்சிருந்தான்னு சொன்னா அப்புறம் என்ன யாரு யாருன்னு இவா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. இப்படித்தான் கண்ணன் அப்பூச்சி காட்டியிருக்கணும்னு எம்பார் சாதித்தாராம். அதை அந்த சுவாமி புரிஞ்சுட்டு ரெண்டாவது சொற்று அபிநயம் பிடிக்கணுமோ இல்லையோ சரியா பிடிச்சிட்டார். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு சங்க சக்கரத்தை காட்டினார். கோட்டியில முன்வரிசையில ராமானுஜர் எழுந்துள்ளி இருந்தார். அவர் முடிஞ்ச உடனே பின்னாடி எம்பார் இருக்காருன்னு அவர் பார்க்கவே இல்லை, ஆனால் கோட்டி முடிஞ்சது, முடிஞ்ச உடனே சொன்ன எம்பாரே இருந்தீரோன்னு கேட்டாராம். அப்படின்னா எம்பார் பின்னாடி இருந்திருந்தா தான் இந்த பாட்டுக்கு இப்போ ஏற்பட்ட அர்த்தம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்லியிருக்காருனால் அவர் இருக்காரான்னு பார்க்கல, அது ராமானுஜருக்கு தெரியாத அர்த்தமாக இருக்குமா,
சிஷ்யன் சொன்னா கூட கொண்டாடணும். அதுதான் அந்த நாளில் இருக்கிற பெருமை. நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை ஒல்லியோ. நஞ்சியர் 100 தடவை பகவத் விஷயம் திருவாய்மொழி காலக்ஷேமம் சொல்லியிருக்கார். அவர் சிஷ்யர் நம்பிள்ளை 100 தடமாக அத்தனையும் கேட்டிருக்காராம். யாரானு சந்தேகம் கேட்டால் சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் எங்கள் ஆச்சாரியன் சொன்ன எந்த தடவை பதில் வேணும்னு வரும். நமக்கு முதல் தடவை சொன்னதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இவர் 100 தடவை சொல்லி அத்தனையும் ஞாபகத்தில் வச்சுருந்து அப்போ நஞ்சியர் ஒரு இடத்துல 68 நஞ்சியை பேசியிருக்கார். இந்த இடத்துக்கு இப்படி நான் அர்த்தம் சொன்னேன், என் சிஷ்யம் கூட நன்னா இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு திருப்தியாக சொல்லிட்டு இருந்திருக்கார். வந்தவர் கேட்டார், ஆச்சாரியன் இந்த மாதிரி நன்னா சொல்லுவார்னு சிஷ்யன் சொல்லிண்டா புரியறது, ஆனால் என் சிஷ்யன் நன்னா சொல்லுவார்னு ஆச்சாரியனா சொல்லி போயிருந்தா? அர்த்தம் நன்னா சொல்கிறதுக்கு ஆச்சாரியனாக இருந்தானா சிஷ்யனாக இருந்தான்னு விஷயம் நன்னா இருக்கிறது முக்கியமே தவிர, இதில் ஆச்சாரியன் சொன்னால் நல்ல அர்த்தம், சிஷ்யன் சொன்னால் சுமார் அர்த்தம்னு அர்த்தமா அப்படி வச்சுக்க வேண்டாம். அப்போ கண்ணனுக்கு ரொம்ப பழக்கமான என்ன தெரியுமோ, சட்டுன்னு 4 தோளோட போகிறது, சட்டுன்னு 4 தோளம் மறைச்சு விடுறது. அதுதான் அத்தன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இது பிறந்த நாள்லேருந்து அவர் பண்ண ஆரம்பித்தார். அவதரித்த போது 4 தோள்களோடு தான் அவதரித்தார். உடனே வசுதேவர் பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர விஸ்வாத்மன்னு லூகமேதது அலௌகிகம். இதை கேள்விப்பட்டாலே கம்சன் இப்போ கொல்றதுக்கு வந்துடுவான், கண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ சுருக்கிக்கிறியார்னார். உடனே மானுஷ குழந்தையாட்டம் ஒன்றும் தெரியாத முக்த சிசுவாக சயனிச்சுன்னுட்டான். அப்போ அன்னைக்கு 4 தோளாக இருந்து சுருக்கி பழக்கமும் இல்லையோ, இன்னைக்கு 7-8 வயசான உடனே குழந்தைகளை பயப்படுத்த 2 தோளாக இருக்கிறத 4 தோளாக்குறார். இன்னும் வயசாக எடுத்து விஸ்வரூபமாக எடுத்தோ இல்லையோ, அப்போ எத்தனையோ தோளாக இருந்ததை 4 தோளாக்குறார். ஆக மொத்தத்தில் இவருக்கு சதுர்புஜகா பராஜிஷ்ணு, இந்த ரெண்டு மாற்றி மாற்றி நடத்துகிறாருன்னு தெரியுது. இப்போ 4 தோள்களோடு இருப்பார், ஆனால் அந்த தோளை வச்சுன்னு என்னென்ன விளையாட்டு நன்னா காட்டணுமோ காட்டுடுவார். அதனால தான் சதுர்புஜா பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா பிராஜிஷ்ணுவாக இருக்கார். அப்போ உபாசிக்கிறவர்களுக்காக 4 தோள்களோட நன்கு விளக்கமாக இருக்கிறார் பிராஜிஷ்ணு. ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ. 144வது திருநாமம் போஜனம். போஜனம்னா அவர் தான் அன்னமாக இருக்கார், அவரே போஜனமாக இருக்கார். எங்கே போஜனமாக இருப்பார்னா, இந்த குழந்தைகள் எல்லாரும் இதை போல் பெருமாள் பண்ணுற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவிச்சிருப்பாளோ இல்லையோ, அதுவே தான் போஜனம். இப்போ அதே போல் தேவர்கள் அத்தனை பேரும் சனக்கன் சனத்குமாரன் எல்லாம் திருப்பார்கடலில் பெருமாளை அனுபவிச்சிருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு போஜனம், ரிஷிகளுக்கு போஜனம், ஆழ்வார்களுக்கு போஜனம், ஆச்சாரியர்களுக்கு போஜனம், அவனே போஜனமாக இருக்காராம். அதனால தான் போஜனம் ஆழ்வார் பாட்டில் சாதிக்கிறாரு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. ஆழ்வார்த்தினரி பக்கத்தில் இருக்கிற திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கிறவர். அவர் தான் உண்ணும் சோறு, அவர் தான் பருகு நீர், அவர் தான் தின்னும் வெத்திலை. போஜனம் நமக்கு இருக்கிற தாரகம் போஷகம் போக்கியம். குடி தண்ணீர் இருந்தால் தான் வாழவே முடியும், சாப்பிட்டா தான் வளர்கிறதுக்கு முடியும், வெத்தல்பாக கொண்டா தான் சந்தோஷமாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ மூணுமே பெருமாள் தானம், தாரக போஷக போக்கியமாய் அவனே போஜனமாக இருக்கார். அழ்வார் பாசுரத்தில் சொல்லச்சே, அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிசில் என்கோ கண்ணனை கூவுமார் அறிய மாட்டேன் நெய்ச்சுவை தேரல் என்கோ. இந்த பெருமானை பற்றி என்னன்னு சொல்லுவேன், நெய்ச்சுவை தேரலா அச்சுவை கட்டியா அரிசுவை அடிசிலா பாலென்கோ 4 வேத பயனென்கோ நுடங்கு கேள்வி இசையென்கோ இவற்றுள் நல்ல மேலென்கோ கண்ணனை கூமார் அறிய மாட்டேன். பால்னு சொல்லுவேனா, சக்கரை பொங்கல்னு சொல்லுவேனா, கல்கண்டு சக்கரை பொங்கல்னு சொல்லுவேனா, அக்காரடிசில்னு சொல்லுவேனா, நெய்யாலேயே எடுத்து பாலால் சமைத்து தேனை குத்தி பண்ணியிருக்கிற பிரசாதம்னு சொல்லுவேனா, இவனை என்னான்னு சொல்லுவேன் தெரியலையே. அவனும் நாமும் சேர்ந்தோம், சேர்ந்ததை பற்றி தானே பாசுரத்தில் சொல்கிறார், பெருமானும் நானும் சேர்ந்தோம் ஊனில் வாழுகிறே நல்லபோ உன்னை பெற்று வானுள்ளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துழிந்தோம். தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் அமுது மொத்தே, தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் கலந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நாம பகவானை அனுபவிக்கிறோம். வைகுந்தத்துக்கு போயிட்டோம் இல்லையோ, என்ன பண்ணுவோம்னால் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபசிதான்னு உபனிஷத்து சொல்றது. ரெண்டு பேர் வேண்டிவா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து இலைய போட்டுன்னு நல்ல அன்னத்தை சாப்பிடுவா பாருங்க. அதே போல பகவானுடைய கல்யாண குணங்கள் தான் அன்ன மாட்டோம். நாம் அனுபவிக்கணும்னா சம்சாரம் ரொம்ப துன்பமாக இருக்கே, வக்காயம் தட்டுறது கட்டமாக இருக்குது, உறவுக்காரெல்லாம் படுத்துறா, உற்சார்கள்லாம் நன்னா இருக்குல்ல, என்ன பண்ணலாம்னா அதான் இயற்கை. அதே தான் ஒழுங்காரம் தொட்டால் தான் பயப்படணுமே தவிர, இது இப்படி இருந்ததுன்னா சரி சம்சாரம் ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இவா யாரான்னு நல்லவாளாயிட்டா சந்தேகமாகண்டே இருக்கும்,
எப்போ மாற போகிறாளோ தெரியல. என்ன சம்சாரத்துக்கு வழக்கம், இவெல்லாம் நல்லவாளாக இருக்கக்கூடாது, நாம் அவர்களுக்கு நல்லவனாக இருக்க மாட்டோம், அவர்களும் இருக்க மாட்டா. அப்போ நல்லா வாழ்ந்துருந்தோன்னா பயந்துட்டே இருப்போம், எப்போவோ கத்தி விழப்போகிறது, நடக்க போகிறதுக்கு தெரியறதோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் மாத்திரத்துக்கு என்ன செய்யணும்னா, அக்கார் அடிச்சு இருந்தால் நல்லாயிருக்கும், சக்கர பொங்கல் இருந்தால் நல்லாயிருக்கும், பால் இருந்தால் நல்லாயிருக்கும், தேன் இருந்தால் அத்தனையுமாவும் அவர் தான் இருக்கார். அப்போ போஜனம் நம்மால் அனுபவிக்கப்படுபவராக இருக்கார், அவருடைய கல்யாண குணங்கள் தான் போஜனம். நாராயண மாதவா ஹரி கேசவா, நாராயண மாதவா கேசவா, நாராயண மாதவா ஹரி கேசவா.